ஹாய், வெல்கம் டு மகா அண்ட் ஆர்த்தர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே அரைக்கிற குழம்பு மிளகாய் பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும் குழம்பு. வாங்க அதை எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த படியில் தான் நான் அளந்திருக்கேன். ஓகேவா, இங்கே பாருங்கள், 10 படி வரமிளகாய் எடுத்திருக்கேன். 10 படி வரமிளகாவுக்கு கொத்தமல்லி பார்த்திங்கன்னா 2.5 படி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1.5 கத்து வந்துட்டு நான் கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு வந்துட்டு 1 கையளவு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 கையளவு. சீரகம் 1 கையளவு. வெந்தயம் 1 கையளவு. பெருங்காயத்தூள் 10 கிராம். மிளகு 1 கையளவு. வாங்க இப்போ எப்படி இது வணக்கி நம்ம அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போ லைட்டாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதை இப்போ வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ வரமிளகாய் எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகாய் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாமல் தான் வந்துட்டு வரமிளகாவை வறுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்து வறுத்து நம்ம எடுத்து கொட்டி வச்சிட்டோம். 10 படி வரமிளகாய் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம். பயங்கரமாக காரில் அடிக்குது, பேசவே முடியல. பாருங்கள், ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை வந்துட்டு வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு நம்ம வாங்கி நல்லா வந்துட்டு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நான் காய வச்சுட்டு வெயிலில் அதுக்கப்புறமா தான் எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது 1 கையளவு வந்துட்டு கடலப்பருப்பு போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு 1 கையளவு உளுத்தம் பருப்பு, அதுவும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். குழம்பு மிளகாய் பொடியோட அளவெல்லாம் வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது சீரகம், அதையும் வந்துட்டு நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயம் 1 கையளவு, அதுவும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாருமே வந்துட்டு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக 1 கையளவு மிளகு, அதையும் வந்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள், அது வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கல்லுப்பு, இந்த கல்லுப்பு வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கல்லுப்பு போட்டோம்னா சீக்கிரம் கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு மிளகாய் பொடிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ அது கொண்டு போய் நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெயிலில் வந்துட்டு நான் பரவலாக நான் காய வச்சுருங்க. நல்லா காயணும், நல்லா சுல்லுன்னு வெயில் அடித்தா நீங்கள் 2 மணி நேரத்துலேயே வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். இல்லை ஓரளவுக்கு வெயில் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு 1-5 மணி நேரம் மட்டும் நல்லா வெயிலில் காஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எடுத்து அரைக்க முடியும். இல்லைன்னா அரைக்கும் போது பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். கருவேப்பிலை வந்துட்டு தட்டில் தனியாகவே காய வச்சுருங்க. மிளகாய்
மிளகாய் வர கொத்தமல்லி எல்லாமே வந்துட்டு போட்டுக்க ஒரே இதில் காய வச்சுருங்க. இப்போ பாருங்கள் காஞ்சிருச்சு. நீங்கள் வந்துட்டு அது நீங்கள் உடைச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உடனே உடஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் நீங்கள் எடுத்து அரைக்கணும். பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் குழம்பு மிளகாய் பொடி அரைச்சாச்சு. பாருங்கள் நல்லா கலராக நல்லா இருக்குது பார்க்கவே. அது மட்டும் இல்லைங்க, நல்லா மணமாகவும் இருக்குது, வாசனை நல்லாவே இருக்குது. நீங்கள் வீட்டில் இனிமேல் வந்துட்டு குழம்பு மிளகாய் பொடி வந்துட்டு அரைச்சி வச்சு தான் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்காதீங்க. வீட்டில் அரைக்கிறதே செம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கோசரம் வந்துட்டு நான் விளக்கெண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி கிளறேன். அப்போ தான் வந்துட்டு கெட்டு போகாமல் நீண்ட நாளைக்கு வண்டு எதுவுமே பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் 10 படி வரமிளகாய்க்கு 2.5 படி கொத்தமல்லி போட்டு ஆட்டினேன் இல்லைங்க. அதுக்கு வந்துட்டு 2 கிலோ 100 கிராம் வந்துட்டு மிளகாய்த்தூள் நமக்கு கிடச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 8 மாதம் 10 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. கொஞ்சம் மிளகு போட்டு கிளறிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த விளக்கெண்ணெய் மிளகு வேப்பிலை இதெல்லாம் வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம வந்துட்டு போடுவோம். பாருங்கள் நல்லா வந்துட்டு ஒரு மூடியோ இல்லை ஒரு கப்பு மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு டைட்டாக இருக்கணும். அது வந்து லூஸாக வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை வண்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு வண்டு எதுவும் பிடிக்காமல் நீண்ட நாளைக்கு நமக்கு மிளகாய் பொடி கிடைக்கும். பாருங்கள் மேலேயும் கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. இப்போ வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்குது, நல்ல மணமாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அரைங்க. கடையில் வாங்காதீங்க, வீட்டிலேயே அரைச்சிக்கலாம். நம்ம குழம்பு செம டேஸ்டியாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.